அர்டினோ யூஸ் பண்ணி மோட்டார் டிரைவரே இல்லாமல் டிசி மோட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து நான் ரீசெண்டாக வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டெக்னிக்கல் தமிழாக நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நீக்கான வீடியோக்குள்ளார போயிடலாம். ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினோ போர்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலே மாடல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு ரிலே மாடல் இருந்தாலே வந்து போதும். அடுத்ததாக ரெண்டு கியர் மோட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அடுத்ததாக பேட்டரி ஹோல்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, 3.7 வோல்ட் பேட்டரி ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் 3.7 வோல்ட் பேட்டரிஸும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூஸ் வந்து டைட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ரிலே மாடல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கிரவுண்டு பின், விசிசி பின், அப்புறம் IN1234 வந்து பின் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 4 பின்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். கிரவுண்டு பின், IN1, IN2, அப்புறம் கடைசியாக விசிசி பின் தான் எடுத்துக்க போகிறோம். இந்த பின்ஸை நான் இதோட ஜம்பர் வேர்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். கிரவுண்டு பின்ல கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. IN1 12th பின்லையும் IN2 13th பின்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கடைசியாக இருக்கிற விசிசி பின்னா ஆர்டினோட 5 வோல்ட் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 4 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரிலே. அந்த ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் 3 பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பின்ல தான் நம்ம பேட்டரியும் அதுக்கப்புறம் மோட்டர்ஸையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோட்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் வந்து கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலேவோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரிலேவோட ஃபஸ்ட்டு பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மோட்டரோட பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்கலாம். பேட்டரி ஹோல்டரோட பாசிட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதே மாதிரி ஒரு வயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வயர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலேவோட சென்டர் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதோட இன்னும் 2 இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ரிலேவோட சென்டர் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மோட்டரோட வயரும் இருக்கும், அப்புறம் பேட்டரி ஹோல்டரோட நெகட்டிவ் வயர் வந்து இருக்கும். அதை மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கனெக்ஷன்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரி ஹோல்டரில் வந்து நம்ம பேட்டரிஸை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சர்க்யூட் கனெக்ஷன் உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்டில் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நான் ஆல்ரெடி வந்து எழுதிட்டேன். ஸோ அந்த ப்ரோக்ராமில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிசியோட என்னோட ஆர்டினோ போர்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. ப்ரோக்ராம் ஒன்ஸ் அப்லோட் ஆனதையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம 2 மோட்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண டைத்துக்கு வந்து கரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 3 செகண்ட்ஸ் குருவாட்டி எந்த மோட்டரும், அடுத்த 2 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு 3 செகண்ட்ஸ் குருவாட்டி எந்த மோட்டரும் வந்து ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார்ஸை வந்து மோட்டார் டிரைவரே இல்லாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். மோட்டார் டிரைவர் பதில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிலே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து மோட்டாரை வந்து டைரெக்டாக ஆர்டினோவோட கனெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிலே அப்படிங்கிற ஒன்று வந்து இடையில வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட மோட்டார் டிரைவர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிலே வந்து யூஸ் பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் வச்சுங்க. இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ கூடி சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகே நண்பா, அடுத்த இன்னொரு வேறு வீடியோலேருந்து மீண்டும் சந்திப்போம். பை பை.